குடியாத்தம் தொகுதியில் திமுக வேட்பாளர் வெற்றி அடைந்திருக்கிறார். அது தொடர்பாக பேசுவதற்கு நமது செய்தியாளர் குடியாத்தத்திலிருந்து முன்னா இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். முன்னா, உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் மேடம். குடியாத்தம் தொகுதி இடைத்தேர்தலில் வந்து மொத்தம் வந்து 2,19,000 வாக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கான வந்து வாக்கு எண்ணும் பகுதி வந்து வேலூர்ல இருக்க தந்தை பெரியார் பாலிடெக்னிக் கல்லூரியில நடந்து இருக்கு. தற்போது வந்து 22 சுற்றராக வாக்கு வந்து எண்ணம் பண்ணி நடைபெற்று வந்தது. இந்நிலையில வந்து குடியாத்தம் தொகுதியில வந்து திமுக வேட்பாளர் வந்து சாத்தாவரன் வந்து 2,29,198 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காரு. இந்த இடைத்தேர்தலில் வந்து திமுக சார்பில் காத்தவரனும் அதிமுக சார்பில் மூர்த்தி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக சார்பில் வந்து ஜெயதி பத்மநாதனமும், மக்கள் நீதி மையத்தின் சார்பாக வெங்கடேசனும் ஆகியோர் வந்து போட்டிட்டாங்க. இதில் வந்து மும்முன்னு போட்டியில் நடைபெற்ற நிலையில் வந்து தற்போது அதிகாரப்பூர்வமாக தொகுதியின் குடியாத்தம் தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட மூர்த்தி அவர்களுடைய முன்னிலையில் மூர்த்தியை விட 29,198 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் காத்தவரன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.